حي على الفلاح இறுதியாக அஸ்ஸபாத்து அலல் இஃதிஸாம் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை. இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை அல் இஃதிஸாம், இந்த சமூகத்துடைய ஒற்றுமை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை. கண்ணியத்துக்குரியவர்களை, ஏதோ வாய்ச்சவடாக்களுக்காக இந்த சமூகத்தை இதை ஒரு அலங்கரிப்பதற்காக நான் சொல்லவில்லை. எம்முடைய உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஅத்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஃவானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், ஒவ்வொரு இயக்க தலைவரும் ஓதுகிறார், ஒவ்வொரு பள்ளிகளை நீர் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு இமாமும் ஓதுகிறார், ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனிலே இந்த வசனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக முஸ்லிம்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். இத் குன்தும் அஅதான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தார். وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِّنَ النَّارِ நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். فَأَنقَذَكُم مِّنْهَا அல்லாஹ் உங்களை அதிலிருந்து பாதுகாத்தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எத்துணை பேர் ஓதியிருப்பார்கள், எத்துணை தலைவர்களிடமிருந்து இதை நாம் கேட்டிருப்போம், எத்துணை பள்ளி இமாம்கள் இதை ஓதியிருப்பார்கள். ஐனல் அமல், இந்த வசனத்துடைய அமல் எங்கே? இந்த வசனம் எங்கே நிறைவேற்றப்பட்டது? இந்த சமூகம் இந்த வசனத்தை, இந்த சமூகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஓதுகிறது. எப்போது இந்த சமூகம் இந்த குர்ஆனுடைய கயிற்றை, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்தது? தங்களுடைய பகைமையை மறந்து, தங்களுடைய வெறுப்பை மறந்து, தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குரோதங்களை மறந்து முஸ்லிம் சமூகம் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறதா? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து பேச மாட்டான், ஒரு ஊர்வாசி இன்னொரு ஊர்வாசியை பார்த்து பேச மாட்டான், ஒரு ஜமாஅத்தில் இருப்பவன் இன்னொரு ஜமாஅத் அவனை முஸ்லிம் கூட கருத மாட்டான். அப்படியே முஸ்லீமாக கருதினாலும் அவனோடு சேர்ந்து மார்க்கப்படியை செய்ய மாட்டான். இந்த ஜமாஅத்துடைய தலைவருக்கும் அந்த ஜமாஅத்துடைய தலைவருக்கும் பகைமை இருக்கும். அந்த ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரை அந்த பகைமை பரவி கிடக்கும் என்றால் இந்த சமூகம் எங்கே செல்கிறது? இந்த சமூகம் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது? இந்த சமூகம் யாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தால், குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய வழியாக ஏற்றுக்கொண்டிருந்தால், தன்னை பின்பற்றக்கூடிய, தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் பகைத்தால் என்ன, தன் ஊர் பகைத்தால் என்ன, தன் குடும்பம் பகைத்தால் என்ன, என் உள்ளம் பகைத்தால் என்ன, அவனின் மூமின் லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடியவன், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அங்கீகரிக்கக்கூடியவன், அவனுக்கு கஷ்டம் என்றால் எனக்கு கஷ்டம், அவனுக்கு துன்பம் என்றால் எனக்கு துன்பம், அவன் எந்த ஊரிலே இருக்கட்டும், எந்த ஜமாஅத்தை பின்பற்றட்டும், எந்த இயக்கத்திலே இருக்கட்டும், எந்த இயக்கத்தோடு தன்னுடைய பெயரை வைத்திருக்கட்டும், ஆனால் அவன் முஸ்லிம், அவன் சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், அவன் நேர்வழியிலே வர வேண்டும் என்று விரும்புகிறேன், அவனுடைய உள்ளம் நேர்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்திலே இருக்கக்கூடிய, இந்த சமூகத்திலே வசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் என் சகோதரன், ஒவ்வொரு முஸ்லிமையும் நான் நேர்வழிப்படுத்த வேண்டும். நான் நேர்வழியில் இருந்தால், அவன் நேர்வழியிலே இருந்தால் என்னை நேர்வழியிலே படுத்த வேண்டும். நான் பிதாத்தை பின்பற்றினால் அவன் எனக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவன் பிதாத்தை பின்பற்றினால் நான் அவனுக்கு எச்சரிக்கை செய்வேன், அவன் சிறுக்கான செயலை செய்தால் நான் தடுப்பேன், நான் சிறுக்கான செயலை செய்தால் நான் அவனை என்னை தடுக்கட்டும் என்று சகோதரத்துவ உணர்வோடு, சகோதரத்துவ பாசத்தோடு, சகோதரத்துவ நேசத்தோடு இந்த சமூகம் பயணிக்கிறதா, அல்லது வெறுப்போடு, பகைமையோடு, குரோதத்தோடு, பகமை வெறுப்போடு இந்த சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களும் இல்லாமஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தங்களுடைய மார்க்கத்துடைய பணிகளை, தங்களுடைய சமூகத்துடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறோம், அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுடைய தக்பீரில் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தா? உங்களுடைய விரல்களை அசைக்கக்கூடிய பழக்கத்தில் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தா? உங்களுடைய தாடியில் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தா?
வேண்டாமா? உங்களுடைய பேச்சில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் வேண்டாமா? உங்களுடைய சகோதரனை நீங்கள் நேர வழிபடுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் வேண்டாமா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள், முஸ்லிம் சமூகம் சிந்திக்கட்டும். இந்த வார்த்தைகளை தன்னுடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒரு முஸ்லிமை பற்றி மேடைகளை இன்று பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது இந்த முஸ்லிம் சமூகத்திலே தலைமை தாங்கி நடத்தி சென்ற முஹம்மது ரசூலுல்லா பேசியிருப்பார்களா? அந்த அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் பேசியிருப்பார்களா? ஒருவனை வழிகேடன் என்று, ஒருவனை மதம் மாறியவன் என்று, ஒருவனை முஷ்ரிக் என்று, ஒருவனை காஃபிர் என்று, அவன் இந்த பழக்கத்தில் இருந்தவன், அவன் அந்த பழக்கத்தில் இருந்தவன், அவன் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன், இவன் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன், அவன் இவ்வளவு சொத்துக்களை சூறையாடியவன், இப்படி சமூகத்திற்கு துரோகம் செய்தவன் என்று முஸ்லிம்களே இந்த உலக சமூகத்திற்கு எதிரிகளாக மாற்றியிருப்பார்களா? இதிலே எங்கே சென்றது சுன்னா? இதிலே எங்கே சென்றது சுன்னா? தீமைகளை யாரும் தடுக்க வேண்டாம், எல்லா நன்மையின் பாதைகளை பயணியுங்கள் என்று சொல்லவில்லை. தீமைகளை தடுங்கள். ஒரு சகோதரன் நேர்வழி இல்லை என்றால் அவனை சீர்படுத்துங்கள். ஒரு சகோதரனுடைய செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை சீர்படுத்துவதற்கு உங்களால் ஆன முயற்சியை செய்யுங்கள். ஒழுக்கம் வேண்டாமா? பண்பு வேண்டாமா? குணம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை வேண்டாமா? அபூபக்கருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? உமருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? உஸ்மானுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? இந்த சமூகம் ஓர் அடியில் நின்று முஸ்லிம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒற்றுமையை விடுங்கள். உங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் ஓரணியில் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய பகைமையும் வெறுப்பும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய சமூக முன்னேற்றத்தில் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது குர்ஆன் சுன்னாவில் எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள்? ஒரு நாளைக்கு ஒரு கொடி, அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி, அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி என்று ஒவ்வொரு நாளும் நான் நான் நான், என் தலைவன், என்னுடைய அமீர், என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இந்த சமூகம் பயணித்துக் கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான விழிப்பு கிடையாது. இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்களுடைய விழிப்பு சாதாரண விழிப்பு கிடையாது. நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதரத்துவத்தின்மை என்ற ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தரைமட்டமாக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானது. ஒன்றிணையுங்கள் மூமின்களே. ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மதிக்க கற்றுக் கொடுங்கள். ஒரு மூமினை மூமினாக பாருங்கள். அல்லாஹ்விற்காக உங்களுடைய பகைமைகளை, உங்களுடைய வெறுப்பை, உங்களுடைய குரோதத்தை விட்டு கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கூறினால் அவன் முஸ்லிம். அவனுடைய செயல்பாட்டில் தவறு இருந்தால், அவனுடைய கொள்கையில் தவறு இருந்தால், அவன் சுன்னாவை செயல்படுத்தக்கூடிய முறையில் தவறு இருந்தால் நான் திருத்துவேன், அவன் திருந்தும் வரை போராடுவேன். ஆனால் அவனை விமர்சனம் செய்து கிடையாது. அவனுடைய பெயரை நாராக கிழித்து, அவனுடைய பெயரை நாராக கிழித்து விட்டேன் என்று பெருமை தட்டி கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சென்ற வழியில் ஒழுக்கத்தோடு, பாசத்தோடு, நேசத்தோடு பள்ளிகளில் வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்து சொன்னார்கள், தோழரே இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், இந்த இடத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று. சுப்ஹான ரப்பியல் அஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசாவையும் ஹாரூனையும் அனுப்புகிறான். மூசா ஹாரூன், ஆனால் ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் உயர்வாக இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனிடத்திலே சென்று கௌலல்லையினா மென்மையான வார்த்தையை கொண்டு பேசு மூசா. ஆனால் ரப்புக்கும் அல்லாஹ், கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஆனால் ரப்புக்கும் அல்லாஹ் என்று சொன்னவனிடத்திலேயே மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் சுப்ஹான ரப்பியல் அஆலா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்திலே ஏன் மென்மையாக பேச மாட்டாய்?